தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். என்னவானது சந்திரயான் 2? நிலவின் தென் துருவத்தில் தரையிறக்கப்படுவதாக திட்டமிட்டு இருந்த சந்திரயான் 2-இன் விக்ரம் லேண்டருடன் தொடர்பு திடீரென்று துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் சந்திரயான் 2 நிலை என்னவென்ற கேள்வி தற்போது மக்கள் மனதில் இருந்துள்ளது. சந்திரயான் 2 கடந்த ஜூலை மாதம் 22ஆம் தேதி விண்ணில் செலுத்தப்பட்டது. வெற்றிகரமாக நிலவை நோக்கி சென்ற சந்திரயான் 2 இன்று நிலவில் இறங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. பூமியை 22 நாட்கள் சுற்றிய சந்திரயான் நிலவை அடைய மொத்தம் 48 நாட்கள் எடுத்துக்கொண்டது. இந்த நிலையில் இன்று சந்திரயான் 2 நிலவில் இறங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கடைசி நேரத்தில் ஒரு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. சந்திரயான் 2 விண்கலம் GSLV Mark 3 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது. பொதுவாக இஸ்ரோ பெரிய திட்டங்களுக்கு மட்டுமே GSLV Mark 3 ராக்கெட்டை பயன்படுத்துவது வழக்கம். இது கிரையோஜெனிக் என்ஜின் கொண்ட ராக்கெட் ஆகும். இது முழுக்க முழுக்க இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட என்ஜின் ஆகும். சந்திரயான் 2 திட்டத்தை முடிக்க GSLV ராக்கெட்டையும் சேர்த்து 940 கோடி ரூபாய் ஆனது என்பது குறிப்பிடத்தக்கது. சந்திரயான் 2-இல் 3 முக்கியமான கருவிகள் அடங்கியுள்ளன. ஆர்பிட்டர் எனப்படும் நிலவை அதன் சுற்றுவட்ட பாதையில் இருந்து ஆராயும் சேட்டிலைட் போன்ற கருவி ஒன்று நிலவில் இறங்கி அதனை சோதனை செய்யும் பிரக்யான் என்று அழைக்கப்படும் ரோவர் ஒன்று. இந்த ரோவரை தரையிறக்க உதவும் விக்ரம் என்ற லேண்டர் கருவி ஒன்று. சந்திரயான் 2-இல் முதலில் பூமியை சுற்றி வந்தது. சந்திரயான் 2 தனது சோலார் பேனல்களை திறந்துவிட்டு பூமியை 170 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து சுற்றி வந்தது. பூமியை நீள்வட்ட பாதையில் சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக இதன் சுற்றுவட்ட பாதை அதிகரிக்கப்பட்டது. சந்திரயான் 2 முதலில் பூமியை எதிர் கடிகார திசையில் சுற்றி வந்தது. நீள்வட்ட பாதையில் சந்திரயான் 2 சுற்றுவதன் மூலம் அதன் வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்தது. இதனால் நீள்வட்ட பாதையில் சுற்றி சுற்றி பூமியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சந்திரயான் 2 நகர்ந்து சென்றது. சரியாக விண்ணில் ஏவப்பட்ட 23 நாட்கள் கழித்து பூமியில் இருந்து சந்திரயான் 2 ஆனது 45,000 கிலோமீட்டர் தூரத்துக்கு சென்றது. அப்பொழுது சரியாக சந்திராயன் 2 பூமியின் வட்டப்பாதையில் இருந்து வெளியேற்றப்பட்டு நிலவை நோக்கி அனுப்பப்பட்டது. சந்திராயன் 2-இல் உள்ள என்ஜின் ஒன்றை ஆன் செய்து இது நிலவை நோக்கி அனுப்பப்பட்டது. சந்திராயன் 2-இல் என்ஜின் ஆன் செய்யப்பட்ட பின் அது நிலவை நோக்கி நகரத் தொடங்கியது. அதன் பின் சரியாக நிலவின் வட்டப்பாதையை சந்திராயன் 2 அடைந்தது. பூமியை எப்படி சந்திராயன் 2 எதிர் கடிகார திசையில் சுற்றியதோ அதேபோல நிலவையும் சந்திராயன் 2 கடிகார திசையில் சுற்றியது. அதன் மூலமாக நிலவிற்கு அருகில் சென்று அதன் வேகத்தையும் குறைத்துக் கொண்டது. நிலவின் ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி நீள்வட்ட பாதையில் சுற்றி சந்திரயான் 2 நிலவிற்கு அருகில் கொஞ்சம் கொஞ்சமாக சென்றது. நிலவில் சரியாக வட்டப்பாதையை அடைந்தவுடன் சந்திராயனில் இருந்து ஆர்பிட்டர் எனப்படும் சேட்டிலைட் கழற்றிவிடப்பட்டது. இதில் இருக்கும் விக்ரம் லேண்டர் தனியாக கழற்றிவிடப்பட்டது. கழற்றிவிடப்பட்ட ஆர்பிட்டார் நிலவை அடுத்த ஒரு வருடத்திற்கு சேட்டிலைட் போல சுற்றி தகவல்களை நமக்கு அனுப்பும். சந்திரயான் 2-இல் உள்ள ஆர்பிட்டர் மிக சரியாக இயங்கிக் கொண்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது விக்ரம் லேண்டரை தரையிறக்கியுள்ளது. சந்திரயான் 2-இன் விக்ரம் லேண்டர் நிலவின் சுற்றுவட்ட பாதையில் நுழைந்தவுடன் வேகமாக நிலவின் ஈர்ப்பு விசையால் ஈர்க்கப்பட்டது. இதனால் சந்திரயான் 2-இற்கு எதிர் உந்து விசையை அளிக்க எதிர்புறத்தில் சில எதிர் த்ரஸ்டர் என்ஜின்கள் இயக்கப்பட்டு அது நிலவில் வேகமாக இறங்க தொடங்கியது. இந்த இன்ஜின்கள் எதிர் திசையில் இன்ஜினை இயக்கி சந்திரயான் 2-இன் வேகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து அதன் பின் கொஞ்சம் கொஞ்சமாக வேகம் குறைத்து விக்ரம் என்ற லேண்டர் கீழே இறங்கியது. சரியாக 2.1 கிலோமீட்டர் தூரம் வரை லேண்டர் சரியாக இறங்கியது. ஆனால் அதன் பின் தான் பிரச்சனை ஏற்பட்டது. சரியாக 2.1 கிலோமீட்டர் தாண்டிய பின் திடீரென்று லேண்டருடன் தொடர்பு துண்டிக்கப்பட்டது. 2 கிலோமீட்டரிலிருந்து வேகம் குறைக்கப்பட்டு லேண்டர் மெதுவாக இறக்கப்பட்டு இருக்க வேண்டும். ஆனால் அதற்கு முன் லேண்டருடன் தொடர்பு துண்டிக்கப்பட்டது. நிலவின் நிலப்பரப்பில் இருந்து 2.1 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கும் போது சந்திரயான் 2 விண்கலத்தில் உள்ள லேண்டர் கருவி தகவல் தொடர்பை இழந்துள்ளது. இந்த நிலையில் இதுகுறித்து சந்திராயன் 2 குறித்து இஸ்ரோ இயக்குநர் சிவன் பேட்டியளித்துள்ளார். அதில் சந்திராயன் 2-இல் உள்ள விக்ரம் லேண்டர் 2.1 கிலோமீட்டர் வரை சரியாக இறங்கியது. அதன்பின் விக்ரம் லேண்டர் உடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆலோசனைகள் நடைபெற்று வருகிறது. டேட்டாக்களை சோதனை செய்து வருகிறோம் என்றும் தெரிவித்துள்ளார். சந்திரயான் 2-இன் நிலை என்ன குறித்து இஸ்ரோ தற்போது தெளிவுபடுத்தியுள்ளது. அதாவது
ஆர்பிட்டார் சரியான பாறையில் உள்ளது, அதில்தான் முக்கியமான ஆய்வு சாதனங்களும் உள்ளதால் அதை வைத்துக் கொண்டு 95% ஆய்வுகளை நம்மால் மேற்கொள்ள முடியும் என்று இஸ்ரோ தரப்பிலிருந்து தெரிவித்துள்ளது. எனவே சந்திரயான் 2 திட்டம் தோல்வி என்று கூற முடியாது என்ற நிலையே தற்போதைக்கு உள்ளது. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.